ஆட்டிசம்னா என்ன, எந்த வகையான குழந்தைகளுக்கு அதிகப்படியாக அது வரதுக்கான காரணங்கள் என்ன? பொதுவாக ஆட்டிசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஆட்டிசம் அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், கிடையாது. ஆட்டிசம் அப்படிங்கிறது மூளையுடைய ஒரு செயல் குறைபாடு அப்படின்னு சொல்லணும். பார்த்தல், புரிதல், அந்த புரிதலுக்கு ஏற்றாற்போல் அதற்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணுமோ அதை செய்ய முடியாமல் கஷ்டப்படுகின்ற ஒரு சிறு பிரச்சனைக்கு தான் ஆட்டிசம் அப்படிங்கிறது பேர். உதாரணத்துக்கு ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை எடுக்க நம்ம முயற்சி பண்ணுறோம், அந்த பொருள் என்னங்கிறத மூளை ரெகக்னைஸ் பண்ணும். இப்போ ஒரு ஃபோன் இருக்குது, ஃபோன் அடிக்குது, நம்ம எடுக்கிறோம், எடுத்தோன்னா நம்ம பேசணும், யார் பேச போகிறாங்க அப்படிங்கிற கேட்டு அதற்கேற்ற பதில் சொல்லணும். இதுதான் நார்மலாக நடக்கிறது. ஆனால் ஆட்டிசம் இருக்கும்போது என்னாகும்னா, அந்த குழந்தைகளுக்கு வெறும் டெலிஃபோன் மட்டுமல்ல, அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் ஒரு புரிதலோ அந்த புரிதலுக்கு ஏற்றாற்போல் ஒரு எதிர்வினையோ செய்ய முடியாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் ஆட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. பொதுவாக ஒரு குழந்தைக்கு இன்றைக்கு ஆட்டிசம் இருக்கிறதா அப்படிங்கிறத புரிந்து கொள்வதே இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்களுக்கும், அதே போல் பள்ளியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா, குழந்தைகள் வந்து பெயர் கூப்பிட்டா திரும்பி பார்க்காம இருக்கிறது, கண்களை பார்த்து அல்லது முகத்தை பார்த்து பேசாமல் இருப்பது, நிறைய குழந்தைகள் சுற்றி இருந்தாலும், நிறைய நபர்கள் சுற்றி இருந்தாலும் யார் கூடவும் விளையாடாமல் தனியாக இருப்ப முயற்சி செய்வது, ஏதாவது ஒரு பொருளை மட்டும் வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருப்பது, அல்லது அந்த பொருள் தவிர மற்ற பொருட்கள், புதிய விளையாட்டு பொருட்களை கொடுத்தால் கூட அதில் ஆர்வம் இல்லாமல் இருப்பது, தினசரி ரொட்டீன், காலையில் எழுந்துக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், விளையாடணும், தூங்கணும், இந்த ஒரு ரொட்டீன் தவிர புதிதாக செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது, அல்லது அதை செய்வதில் அதீத கவனம் காட்டாமல் இருப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுதுன்னா அந்த குழந்தைகளுக்கு ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆட்டிசம் அப்படிங்கிறத ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்லுவோம். ஆட்டிசம்ங்கிறது பல வகையான தொடர்களை கொண்டிருக்கிறத பார்க்குறோம். எட்டு வகையான இன்டலெக்சுவல் நாலேஜ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். பார்த்தல், புரிதல், அதே போல் புரிந்து கொள்வதற்கு ஏற்றாற்போல் பதில் சொல்லல், சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுதல், அதே போல் நம்மை நோக்கி வருகின்ற சில பொருட்கள் அல்லது சில செயல்களுக்கு எதிராக நம்ம வினை செய்தல் அப்படிங்கிற மாதிரி எட்டு வகையான ரிஃப்ளெக்சஸ் அல்லது நாலேஜ் அல்லது இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்வோம். இந்த எட்டு வகையான விஷயங்கள் அப்படிங்கிறது படிப்பதிலிருந்து, தூங்குவதிலிருந்து, விளையாடுவதிலிருந்து, தினசரி வாழ்க்கை முறையிலிருந்து, உணவு முறைகளை கையாள்வதிலிருந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த எட்டு வகையான விஷயங்களில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நான்கு நன்றாக செய்வாங்க, அடுத்த நான்கில் ஒரு பலவீனம் இருக்கும். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தில் பலவீனம் இருக்கும், மீதி ஏழு விஷயங்கள் நன்றாக செய்வாங்க. ஸோ இந்த எட்டு வகையான விஷயத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களோட தொகுப்புகள் அப்படின்ற வகையில் தான் ஆட்டிசம்ங்கிறத ஒரு நோயின்னு சொல்லாமல் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு வரும்போது ADHDன்னு சொல்லுவோம், அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துல உட்காராமல் அந்த குழந்தைகள் துரு துரு துருன்னு நிறைய வேலை பார்த்துட்ருப்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தேவைனா சுட்டி காட்டுறதோ அல்லது சில பொருட்களை கேட்குறதோ மட்டும் இருக்கும். ஆட்டிசம் இருந்தாலும் சரி, ADHD இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகள் பெரும்பாலும் பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் நிறைய குழந்தைகள் பேச்சு இல்லாமல் கஷ்டப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். யாருக்கு இது அதிகமாக ஏற்படும்? ஆண் குழந்தைகளுக்கு மிக அதிகமாக ஆட்டிசம் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. ADHDயோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டருங்கிறது ஆண் குழந்தைகளுக்கு மிக அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு பெண் குழந்தைகளும் சம அளவு ஆட்டிசத்தினாலேயோ அல்லது ADHDனாலேயோ பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் முறையான ஒரு ஆயுர்வேத சிகிச்சை, அது கூட ஸ்பீச் அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி சம்மந்தப்பட்ட சிகிச்சைகள் கொடுக்கப்பட முடியும். ஆனால் அதே போல் இந்த பிரச்சனையை இளம் வயதினிலேயே, அதாவது ஒரு ஒன்றிலிருந்து இரண்டு வயதுக்குள் நாம் புரிந்து கொண்டு அதற்கான ஒரு சிகிச்சை முறையை வரையறுத்து கொடுக்க முடியுமேனால் அவர்கள் மிக வேகமாக குணமடைந்து நார்மல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும்.